வணக்கம். காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் தமிழறிவுமணியன் அவர்களோடு 40 ஆண்டுகாலம் பயணிக்கிறேன். 40 ஆண்டுகாலம் பயணிப்பதன் முக்கிய நோக்கமே ஒரு நல்ல மனிதரை நல்ல நோக்கத்திற்காக தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிக்கிற ஒரு நல்ல நண்பராக அவரை கருதி பின்தொடர்கிறேன். அப்படிப்பட்ட காமராஜர் மக்கள் கட்சியை நோக்கி ஊழலற்ற நிர்வாகம், மதுவற்ற மாநிலம் என்கிற கோஷத்தை முன்னெடுக்கிற இந்த கட்சியின்பால் தமிழக இளைஞர்கள் பெரும்பாலானோர் வந்து சேர வேண்டும் என்பது விருப்பம். ஏனென்று சொன்னால், அண்மையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், ஜாஃபர் சாதிக் என்கிற ஒரு மனிதன் ஏகப்பட்ட போதைப்பொருளை பல நாடுகளுக்கு அனுப்பி வைக்கிற ஒரு சூழல். அந்த போதைப்பொருளை பற்றி கேள்விப்படுகிற பொழுது நமது உள்ளமெல்லாம் நடுங்குகிறது, குலையெல்லாம் நடுங்குகிறது. என்ன காரணம் என்றால், இப்போது இருக்கிற இளைஞர்களை பெருவாரிய அளவுக்கு கெடுத்து கொண்டு போகிற அளவுக்கு, அழிக்கிற அளவுக்கு, அவர் நரம்புகளெல்லாம் பாதிக்கப்படுகிற அளவுக்கு மிக மோசமான போதையாக இன்றைக்கி அது சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு உற்பத்தி கேந்திரமாக தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால் இது உண்மையிலே வருத்தப்படக்கூடிய விஷயம். இதுபோன்ற மாநிலத்தில் இருக்கிற இளைஞர்களை சீரழிக்கிற இந்த சூழலில் இவர்களையெல்லாம் நல்வழிப்படுத்தி காமராஜர் பக்கம் தன் பக்கம் இருப்பதற்காக முயன்று கொண்டிருக்கிற தமிழரின் பணியின்பால் நீங்களெல்லாம் திரும்பி வர வேண்டும் என்று தமிழக இளைஞர்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.